கொரோனா தடுப்பு பணிகளுக்காக திமுக எம்எல்ஏக்கள் தங்களது ஒரு மாத சம்பளத்தை வழங்குவார்கள் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு தாராளமாக நிதி வழங்குமாறு அனைவருக்கும் அவர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது கொரோனா தடுப்பு பணிகளுக்காக திமுக எம்எல்ஏக்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு மாத ஊதியத்தை கொரோனா தடுப்பு பணிக்காக வழங்குவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக திமுக எம்எல்ஏக்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்குவார்கள் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ஈவேரா. ஈவேரா, தற்போது கொரோனா தடுப்பு பணிகளுக்காக திமுக எம்எல்ஏக்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்குவார்கள் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். கொரோனா நிவாரண பணிகளுக்காக நிதியுதவி வழங்குங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று பல்வேறு தரப்பினரும் மனமும் வந்து நிதியுதவியை அளித்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக கல்லூரியை சார்ந்தவர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் மற்றும் வணிக நிறுவனத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அவரிடம் அந்த காசுலையை வழங்கி அவருடைய திட்டத்திற்கு ஊக்குவிக்கும் வகையில் அந்த நிதியுதவியை வழங்கியவர்கள். இந்நிகழ்ச்சியில் தற்போது நடிகர் அஜித்குமார் கூட 2.5 கோடி பணத்தை நிதியுதவியாக அளித்திருக்கின்றார். இந்த வரிசையில் ஏற்கனவே சற்று முன்னர் ஒரு கடிதம் ஒன்றை உடன்பிறப்புகளுக்கு திமுக தலைவர் எழுதியிருந்தார். அதில் கலப்பணி ஆற்றிடுவோம், ஒன்றிணைவோம், வெண்டிடுவோம் என்று கொரோனா காலத்தில் அவர் கட்சியினருக்கு ஊக்கமளித்து ஒரு அவர்களை கலப்பணியில் ஈடுபடுமாறு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பில் கூட தாமும் அவர்களோடு நின்று கலப்பணி ஆற்றுவேன் எனும் ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே கட்சியினரை கலப்பணிக்கு அடைத்தாலும் அந்த தாமும் அதில் ஒரு முன்னுதாரணமாக நின்று கலப்பணி ஆற்றும் என்ற ஒரு கருத்தை அவர் அதில் உறுதிப்படுத்தியிருந்தார். அதை போலவே தான் அனைவரும் இப்போது நிதி உதவியை இந்த கொரோனா நிவாரணத்துக்காக வழங்கப்பட்டு வரும் சூழலில் அந்த வரிசையில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த நிதியை வழங்குவதை ஒரு விஷயமாக எடுத்து வைத்து அவர்களை வழங்குவதற்கான ஒரு அழைப்பையும் கொடுத்து அதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றார். இது உண்மையிலே மிகுந்த ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது என்றால் எந்த விஷயத்துக்கு முதலில் நாம் ஒரு முன்னோடியாகவும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்னும் அடிப்படையில் தற்போது எப்படி கலப்பணியில் நானும் உங்களோடு இருந்து செயல்படுகின்ற ஒரு கருத்தை அவர் விதைத்திருந்தாரோ அதை போலவே தற்போது இந்த கொரோனா நிவாரண பணிகளுக்கான நிதி உதவிக்காக அடுத்தவர்களிடம் இந்த நிதி உதவியை பெறுவதற்கு முன்னரே தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அந்த நிதியை அளிக்கும் என்னும் அடிப்படையில் தற்போது ஒரு மாத ஊதியத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் அதற்கான ஒரு விஷயம் தற்போது நிறைவேற இருக்கிறது. ஆகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்களும் சரி, எம்பிக்களும் சரி, அவர்களுடைய ஒரு மாத ஊதியத்தை கண்டிப்பாக கொரோனா நிவாரண நிதிக்காக முதலமைச்சர் இந்த ஒரு அறிவுறுத்தலை ஏற்று வழங்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஈவேரா. கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான நிதியுதவி வழங்குமாறு முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை ஏற்று பல்வேறு தரப்பினரும் நிதியுதவி வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்குவார்கள் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.